proof பண்ற சம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதாவது proof that the whole root of 1 minus sin theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta எப்பமே நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேட் இருக்க சைடு மட்டும் சைடு எடுத்து ப்ரூஃப் பண்ணணும் இந்த சைடு காம்ப்ளிகேட்டடா இருக்கு சோ நம்ம இந்த சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூஃப் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 1 plus sin theta இருக்கா இதோட ஆப்போசிட் சைன் வந்து என்ன 1 minus sin theta சோ நம்ம 1 minus sin theta divided by 1 minus sin theta ன்னு எடுத்து இந்த சம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலா இங்க பாருங்க இது ரெண்டும் கேன்சல் பண்ணனும் 1 தான் வருது சோ அது நம்ம இந்த சைடுல எடுத்தாவோ இதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணாம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும் அதனால நம்ம இத எடுத்து சேம் இதல மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் செய்யலாம் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க இந்த ட்ரிக்னம் அது சாரி ஹெக்ஸகன்ல இந்த ஒரு க்ளூ மாதிரி வச்சிருந்தோம்ல இந்த 7 க்ளூ The seventh clue is enna sin square theta plus cos square theta is equal to 1. That is equal to 1. Appo cos square theta evlo 1 minus sin square theta. In the clue appadi in the rough kaalathila senju vechukonga. Ippo sum ku vaanga. Ippo 1 minus sin theta 1 minus sin theta evlo ரெண்டுமே இன்டூ பண்ணா என்ன வரும் 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல நம்ம வந்து ஹோல் ஸ்கொயர்னு போடணும் இங்க 1 பிளஸ் சைன் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சாரி சைன் தீட்டா இந்த இது வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல இருக்கு அப்போ என்ன ஆன்சர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ரூட்னு எழுதிக்கணும் இப்போ வந்து பாருங்க இந்த ஹோல் ரூட் அப்படியே வந்துருச்சு 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதியிருக்கோம் இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து இங்கே பாருங்க இந்த இடத்துல ரஃப் காலத்தில் எழுதியிருக்கோம்ல இது வந்து ஈக்குவல் டு என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் அப்போ என்ன 1 minus sin theta. Next, divided by in the cos square theta. In the square root cancel. We are cos theta. That is the cos theta. Apo, in the step, enna na, 1 minus sin theta divided by cos theta. Next, this is separate. That is 1. Divided by cos theta 1 divided by cos theta middle end sign irukku minus so in the minus ah namba eludiyaachu appuram the minus eludana appuram sin theta divided by cos theta sin theta divided by cos theta adhavud in the both kume denominator vandu cos theta da varum adhavud idha both ku common denominator cos theta adhudha namba eludirukom cos theta ingeyum cos theta actually 1 by cos theta enna பாருங்க 1 by cos theta is equal to secant theta அதாவது என்னன்னா secant theta is equal to 1 by cos theta இதுதான் formula so நம்ம 1 by cos theta இருக்கு அப்போ secant theta is equal to 1 by cos theta அந்த secant theta தான் இங்க நம்ம mention பண்ணியிருக்கோம் இந்த minus minus ஆவே வந்துச்சு actually sin theta by cos theta என்ன tan theta so tan theta கொஸ்டின்ல பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து சீக்கன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு லாஸ்டாக வந்து ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி இந்த